அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது வளர்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு அப்படின்னு சொன்னது நம்மளுக்கு ரெண்டு அஷ்டமி வந்துட்டு ஞாபகம் வரும் ஒன்று வந்து வளர்பிறை அஷ்டமி இன்னொன்னு வந்துட்டு தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி வழிபாடு இருக்குன்னு தனியா வந்து எதுவுமே நேரம் காலம்லாம் கிடையாது அந்த நாள்ல அந்த திதி முடியத்துக்குள்ள எந்த நேரத்துல வேணாலும் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் ஆனால் தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதுக்கு ராகு காலம் அப்படிங்கிறது சிறந்தது ராகு காலத்துல வந்துட்டு நம்ம பைரவர வழிபடும் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் நம்ம வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா அதாவது பொருளாதார முன்னேற்றம் வேலையில வந்துட்டு ப்ரமோஷன் வேணும் அப்படிங்கிறது தனதானியம் செல்வம் இந்த மாதிரி எதெல்லாம் பெருகி கொண்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் தேவையோ வளமாக்குறதுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு வந்து நம்ம செய்யணும் எதெல்லாம் வந்துட்டு தேஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு மட்டும் தேய்பெரி அஷ்டமி வந்து வழிபாடு செய்யணும் எதெல்லாம் தேயணும்னு நினைப்போம் நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் தீரணும் நோய் தீரணும் எதிரிகள் தொல்லை தீரணும் இத்தனையும் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மட்டும் தேய்பெரி அஷ்டமி வந்து வழிபாடு செய்யலாம் இப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்துட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல பைரவர் கோவில் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ரெண்டு வழிபாட்டு முறை வந்து சொல்றேன் ஒன்னு வந்து கோவில் அருகில் இருக்கிறவங்க வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இன்னொன்னு வந்து வீ தான் வழிபாடு செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு வழிபாட்டு முறையும் தெரிஞ்சுக்கோங்க எந்த காரணத்து கொண்டும் அஷ்டமி நாள்ல வழிபாடு செய்யறவங்க தேய்பிரை அஷ்டமி நாள்ல வந்து வழிபாடு செய்ய வேண்டாம் இந்த வளர்பிறை அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஐந்து ஜென்மங்கள்ல செஞ்சிருக்கக்கூடிய கர்ம வினைகள் அத்தனையும் போக்கக்கூடிய அம்சம் நிறைந்த வழிபாடு அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட புண்ணியம் மிகுந்த இந்த வளர்பிறை அஷ்டமியானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ரெண்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மறுநாள் அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து அப்படிங்கும்போது வந்து முடியுது இந்த ரெண்டு வளர்பிறை அஷ்டமி நாட்களில் உங்களுக்கு எந்த நாள் வசதிப்படுதோ வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எது வந்து வசதிப்படுதோ அந்த நாளில் வந்துட்டு நீங்க வீட்டிலேயே பைரவர் வழிபாடு வந்துட்டு செய்யலாம் அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையில் நீங்க செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ராஜயோகம் வந்து ஏற்படும் எட்டு கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து உண்டாயிருக்கும் இது பல பேர் செஞ்சு பலன் பெற்ற ஒரு வழிபாட்டு முறைன்னே சொல்லலாம் அந்த அன்னைக்கு முதல்ல கோவிலுக்கு சென்று வழிபடுறது எப்படின்னு சொல்லிடுறேன் நீங்க தான் காலையிலேயே வந்துட்டு குளிச்சிருந்தாலும் நீங்க கோவிலுக்கு போகும்போதும் ஒரு முறை வந்துட்டு குளிச்சுக்கோங்க போகும்போது ஒரு வெண்பூசணிக்காய் வந்து வாங்கிட்டு போங்க அந்த ரெண்டா வெட்டி உள்ள இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துட்டு உள்பகுதியில வந்துட்டு மஞ்சள் தடவிக்கோங்க அதுக்குள்ள சிறிதளவு கருமிளகு வந்து போட்டுக்கோங்க பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றுங்க இது வந்து கோவில்ல தான் ஏற்றணும் வீட்டுல வந்துட்டு வெண்பூசணிக்காய் தீபம் எல்லாம் ஏற்றக்கூடாது நீங்க கோவில்ல ஏற்றுவதாக இருந்தால் மட்டும் நான் சொன்னபடி இத பண்ணுங்க வீட்டுல வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அன்னைக்கு சுக்கர ஓரை வந்து பயன்படுத்திக்கணும் சுக்கர ஓரை அப்படிங்கறது வியாழக்கிழமை மாலை நாலு டு ஐந்து மணிக்கு வந்து இருக்குது ஒரு மணி நேரம் வந்து இருக்குது வியாழக்கிழமை வந்து ரெண்டு நாற்பத்தி ஏழுங்கும் போதே வளர்பெறி அஷ்டமி திதி வந்து தொடங்கிறதுனால இந்த சுக்கர ஓரை நாலு டு அஞ்சு அப்படிங்கறத வந்து நம்மளால வழிபடக்கூடிய நேரமாவே கருத முடியும் அல்லது வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க காலையில ஆறு டு ஏழு அப்ப வந்து செய்யலாம் அல்லது மதியம் ஒண்ணு டு ரெண்டு வந்து நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு நாப்பத்தி ஐந்து வரைக்கும் வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள்லோரை பயன்படுத்தி இந்த வழிபாடு வந்துட்டு நீங்க செய்யுங்க வளர்திரை அஷ்டமிக்கு முதல் நாளே வந்துட்டு நீங்க வீடு பூஜை அறை எல்லாம் வந்து தூய்மைப்படுத்தி வச்சுக்கோங்க உங்களால ஒரு நேரமாவது உணவில்லாம விரதம் இருக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து விரதம் இருக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வளர்பிறை நாளில் நம்மளுடைய கவலைகளை சொல்லி பைரவரை வழிபடவே கூடாது நமக்கு என்னென்னவெல்லாம் வேண்டும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் கேட்கணும் எங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் வேண்டும் பணம் வேண்டும் செல்வம் வேண்டும் நல்ல உத்தியோகம் வேண்டும் திருமணம் கைகூட வேண்டும் எதெல்லாம் வேண்டும் வேண்டும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் தான் நீங்க கேட்டு வழிபடணும் எனக்கு கடன் தீரணும் நோய் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர வேண்டிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லி எல்லாம் வேண்டிடாதீங்க ஏன்னா நம்மளுக்கு வளர்ந்துட்டே இருக்கணுமோ அதை மட்டும் தான் நம்ம கேட்டு வேண்டணும் தேயக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்க தேய்பிரை அஷ்டமில வந்து வேண்டிக்கலாம் இப்போ வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ வந்து தேய்பிரை அஷ்டமியில் எங்களுக்கு கடன் தீரணும் அப்படின்னு நாங்க வேண்டிக்குவோம் அஷ்டமி அப்போ எங்களுக்கு பணம் வேணும்னு வேண்டிக்குவோம் இது ரெண்டையும் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல மட்டும் முன்னிறுத்தி இந்த நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை வந்து செய்யுங்க இது எட்டு வளர்பிறை அஷ்டமியில வந்துட்டு நீங்க செய்யணும் எட்டு வளர்பிறை அஷ்டமில நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறை வந்து செய்யுங்க அந்த சமயத்திலேயே உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிரும் அதை வச்சே வந்து உங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க சரி பண்ணிக்கலாம் ரெண்டு அஷ்டமிக்கும் கோவிலுக்கு போக வேண்டாம் ஏதாவது ஒரு அஷ்டமி திதியை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஒரு அஷ்டமி திதிக்கு தான் நீங்க கோவிலுக்கே போகணும் இந்த தடவை வந்துட்டு வளர்பெரிய அஷ்டமிக்கு போயிட்டு மறுபடியும் அடுத்த அடுத்த தடவை போகும்போது தேய்பெரி அஷ்டமிக்கு அப்படியெல்லாம் போகவே கூடாது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வேணும்னா வளர்பெறி அஷ்டமியை தேர்வு செஞ்சுக்கோங்க ஏதாவது பிரச்சனைகள் தீரணும் கடன் தீரணும்னா தேயபெரி அஷ்டமி வந்துட்டு தேர்வு செஞ்சுக்கோங்க நான் சும்மா இது எதுக்கு இவ்வளோ தடவை சொல்றேன் அப்படின்னா நீங்க ரெண்டையும் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு பலனே வந்து கிடைக்காம போயிடும் தான் நான் ரிப்பீட்டா வந்து இதே விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறேன் இந்த வளர்பெறி அஷ்டமி வழிபாட்டுக்கு உங்க பூஜை அறையில வந்து நீங்க சுக்கிர ஒரே நேரத்தில் பைரவரையும் அஷ்டலட்சுமிகளையும் நம்முடைய வாராகி அம்மனையும் மனதார வந்து நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு உங்க வீட்டுல ஒரு வெள்ளை நிற துணி இருந்துச்சு அப்படின்னா அந்த துணியை வந்து நல்லா நீட்ட வாக்குல வந்துட்டு விரிச்சு வச்சுக்கோங்க விரிச்சு வச்சுட்டு அதுல வந்து எட்டு அகல் விளக்க வந்து வைங்க எட்டு அகல் விளக்கை வச்ச பிறகு அதுல எல்லாத்துலயும் அந்த எட்டு விளக்குலயும் வந்துட்டு நீங்க வந்து நெய் ஊற்றிக்கணும் கண்டிப்பா வந்து நெய் தான் ஊற்றணும் அதனால எட்டு அகல் விளக்குலையும் நீங்க நெய் ஊற்றிக்கோங்க அதன் பிறகு பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கோங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அந்த அன்னைக்கு நிவேதனமா வந்துட்டு நீங்க தயிர் சாதம் வந்து வீட்டிலேயே வச்சு வழிபாடு செய்யலாம் மேலும் அந்த அன்னைக்கு நீங்க அவசியம் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஹூம் ஹூம் அப்படின்னு வந்துட்டு நீங்க உச்சரிக்கணும் நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிங்க இது கால பைரவருக்கு உகந்த ஒரு பீஜ மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த மந்திரத்தை வந்து நீங்க உச்சரிங்க அதே போல் நம்ம சுக்கிற ஓரையில வழிபடுறதுனால நீங்க ஸ்ரீம் 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 அப்படிங்கிற மகாலட்சுமிக்கு உரிய பீஜ மந்திரத்தையும் வந்துட்டு நீங்கள் உச்சரிக்கணும் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் கண்டிப்பாக சுக்கர ஓரை தொடங்குனதுக்கு அப்புறம்தான் ஆரம்பிக்கணும் அது முடியறதுக்குள்ள வந்து முடிச்சுக்கணும் அதற்கு முன்னாடியே ஆரம்பிக்காதீங்க கரெக்டாக அந்த ஒரு மணி நேரம் நான் சொன்னேன் இல்லைங்களா வியாழக்கிழமைங்கும்போது நாலு டு அஞ்சு வெள்ளிக்கிழமைங்கும்போது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த நேரத்தை மட்டும் பயன்படுத்தி செய்யுங்க சுக்கர ஓரையிலயே முடிச்சுடுங்க இந்த எட்டு அகல் விளக்கு தீபங்களும் எரியும் போது உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் முழு மனதோட ஆத்மார்த்தமா வந்து வேண்டிக்கோங்க இது போல எட்டு வளர்பிறை அஷ்டமி திதியிலையும் வந்துட்டு நீங்க செய்யணும் ஒரே தான் முன்னிறுத்தி வேண்டனும் ஒரே இந்த சுக்கர ஓரையை மட்டுமே நீங்க தேர்வு செஞ்சு வழிபடணும் அது ஒவ்வொரு அஷ்டமி தேதியிலையும் நான் வந்து உங்களுக்கு எந்த டைம்னு சொல்லிடுவேன் அந்த டைம் நீங்க ஃபாலோ பண்ணி எட்டு வளர்ப்பெறிய அஷ்டமியிலயும் வந்து வழிபாடு செய்யுங்க மேலும் உங்க வீட்டுல ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் படம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி வழிபாடு செய்யணுங்கறது குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்தது அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்